ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் அதாவது உண்மையில வந்து இந்த வருஷம் வந்து அந்த கவுன்சிலிங் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி கொண்டே போயிருக்கிறது ஒரு அன்சர்டன் இருக்கு இப்போ சொல்ல முடியும் லாஸ்ட் இயரை வந்து பிகாஸ் ஆஃப் த கோவிட்ல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஆனா வந்து இந்த வருஷம் சொல்றது வந்து உண்மையில பிகாஸ் ஆஃப் த ரிசர்வேஷன் கேஸ்னால வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி கொண்டு போயிரு அது மட்டும் இல்லை மக்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலையும் தந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம் ஸோ நான் என்ன என்னுடைய அட்வைஸ் என்னன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூடைய உடைய ஆஸ்பிரியன்ஸ் டுவெண்ட்டி டூட நீட்டுக்காக ப்ரிப்பேர் செய்யக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஃபோக்கஸாக வச்சுருங்க அது மட்டும் இல்லை இந்த வருஷம் பார்டர் லைனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களுடைய அடுத்த வருஷத்துக்குடைய ப்ரிப்ரேஷனை வந்து இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருங்க மே ட்வெண்ட்டி 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 டூ ஃபர்ஸ்ட் சண்டே வில் பி த எக்ஸாம் டேன்னு சொல்லிட்டு அந்த கணிப்புல அந்த இலக்கை நோக்கி நீங்க செல்லுங்க ஏன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் எப்படி ஆனாலும் அந்த பல்ட் அடிக்கலாம் அவங்க வந்து உடனே நாளைக்கே சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து எக்ஸாம் வைக்கலாம் ஸோ அதனால வந்து அவங்க நம்ப முடியாது அதனால நம்ம வந்து போக்கஸாக இருப்போம் நம்ம மே ஃபஸ்ட் சண்டே வில் பி த எக்ஸாம் டே ஃபார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டேஸ்பீரியன்ஸு நீட் எக்ஸாம் அப்படி வச்சிட்டு நீங்க ஒரு ஒரு ஜ ஒரு ஒரு அந்த கோலை செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு நீங்க படிங்க ஓகே கேஸ் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவில் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தாறு மெடிக்கல் காலேஜ் இருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரைட்டுங்களா ஸோ அதுல வந்து ஒரு மூணு ஸ்லாட்டாக நம்ம வந்து ரேட்டிங் பண்ணலாம் அதாவது டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ லெவன் நியூ மெடிக்கல் காலேஜ் வில் பி டயர் போர் டயர் த்ரீ சொல்லும் போது அதாவது டயர் ஒன் அண்ட் டூ த்ரீ வந்து உண்மையிலே பொதுவா வந்து எல்லா ஜிஎம்சியும் வந்து எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் நல்ல காலேஜ் இல்லன்னு சொல்லல ஆனா அதுலயும் வந்து ஹண்ட்ரட் பிளஸ் இயஸ் பிப்டி பிளஸ் இயர்ஸ் பழமை வாய்ந்த காலேஜ் இருக்கும் அது ரொம்ப வெல் எஸ்டாபிஷ்டா இருக்கும் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லையா எல்லா வசதிகளும் இருக்கும் கவர்மெண்ட் உடைய போக்கஸ் அதிகமா இருக்கும் சொல்ல முடியும் சோ அதனால வந்து நம்ம வந்து டயர் ஒன்ல எந்தெந்த காலேஜஸ் வருதுன்னு பார்ப்போம் சோ அதை பத்தி உள்ள இந்த வீடியோ பண்ண போறோம் ரைட்டுங்களா சரி இங்க பாருங்க டயர் ஒன்ல வந்து பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் மார்க்கு எஸ்பெஷலி டுவெண்ட்டி டுவெண்டியோட கட் ஆஃப் மார்க் அப்புறம் வந்து பாப்புலாரிட்டி ஆஃப் த காலேஜ் பை நெய்ம் ரைட்டுங்களா அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அதில் எல்லாமே ஆல் இங்கிலீஷ்னு சொல்ல முடியும் ரைட் அப்புறம் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியதோ நம்ம டார்கெட் பண்ணக்கூடியதோ அந்த காலேஜ் பார்க்குறோம் சோ அது எஸ்டாப்ளிஷ் இயர் அதாவது ஏஜ் அனாலிசிஸ்க்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்புறம் பிஜி கோர்சஸ் என்னென்ன நிறைய பிஜி கோர்சஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிஜி கோர்சஸ் இருக்கும் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும் பிஜி கோர்ஸை வச்சு நம்ம ஒரு காலேஜுடைய ஒரு டிசிஸ் ஒரு ஒரு ரேட்டிங் நம்ம பண்ண முடியும் ரைட்டுங்களா சோ அவுட் பேஸ் இன் பேஸ் அதாவது கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் காலேஜ்னா அவுட் பேசன் இருக்கும் அவுட் பேசன் இல்ல ஓபிடி இல்லாம இருக்காது ஆனால் ஓபி ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுலேயே வந்து பல ரகமான ஒரு இருக்குது பாத்தீங்களா அந்த வகையில பார்க்கும்போது அதே வந்து பேரமெட்டர் எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்க டயர் ஒன் மெடிக்கல் காலேஜ் நீங்க எடுத்துட்டாங்க மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு அப்போ தமிழ்நாடு மக்களுடைய ஒரு ட்ரீம் காலேஜ் சொல்ல முடியும் அப்புறம் வந்து அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது என்னன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ அதனுடைய ப்ரீவியஸ் கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது ஓசி வந்து அறுநூற்றி அறுபதுல வந்திருக்கு பிசி வந்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பிசிஎம் சிக்ஸ் ஃபார்ட்டி எம்பிசி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஸ்சி ஃபைவ் செவன்டி எயிட் அண்ட் எஸ்சிஏ ஃபைவ் ஃபிஃப்டி எஸ்டி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் ஸோ இந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா ஸோ நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுடைய உடைய மார்க் வந்து நான் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறேன் ரைட்டுங்களா ஸோ இன்னைக்கு அடுத்த காலேஜ் பார்க்கும்போது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணது சிக்ஸ் ஃபார்ட்டியில் முடிஞ்சிருக்கு ஓசி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் பிசி சிக்ஸ் டுவெண்ட்டி பிசிஎம் சிக்ஸ் ஜீரோ செவன் எம்பிசி சிக்ஸ் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எஸ்சி ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எஸ் சிஏ எஸ்டி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஸோ இந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாண்ட்லையும் வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் பாருங்கள் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கேஎம்சி கண்டிப்பாக நைன்டீன் சிக்ஸ்டி இந்த மூணுமே வந்து மெட்ராஸில் வந்து மெட்ராஸ் பேஸ்ட்னால எல்லாமே சிட்டி பேஸ்ட் காலேஜ் வந்து அதிகமாக வந்து சூஸ் பண்ணுவாங்க ரைட்டுங்களா அதில் அந்த கீழ்பாக்கத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓசி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பிசி சிக்ஸ் ஒன் ஃபைவ் பிசிஎம் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவன்

ஸோ அப்படி பாக்கும்போது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல ஸ்டார்ட் பண்ணது சிக்ஸ் ஒன் எயிட் ஓசிக்கு வந்திருக்கு அப்புறம் பிசிக்கு வந்து சிக்ஸ் செவரன் ஃபைவ் ஸோ அப்படி எல்லா கம்யூனிட்டிஸும் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்புறம் பாருங்க தஞ்சர் மெடிக்கல் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜும் வந்து அதுவும் ரொம்ப பழமையாக வாய்ந்த மெடிக்கல் காலேஜ் நைன்டீன் பிப்டி நைனில் சாப்பிட்டு பண்ணுறது அதனுடைய கட் ஆஃப் மார்க்கு நான் கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கேன் ரைட்டுங்களா அப்புறம் பாக்கும்போது செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஃபேமஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளது அதே மாதிரி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளது இங்க பாருங்க அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி ரேங்க்ல கிடைக்க போகுது ரைட்டுங்களா சோ அப்படி பாக்கும்போது ஸ்டான்லிக்கும் மெட்ராஸுக்கும் இங்க பாக்கும்போது அரௌண்ட் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி மார்க்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு எல்லா கம்யூனிட்டிலையும் டுவெண்ட்டி மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு ரைட்டுங்களா சோ அதே மாதிரி பாக்கும்போது கீழ்பாக்கில் பாக்கும்போது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வரைக்கும் குறவாக இருக்கு எல்லா கம்யூனிட்டி வைஸ் நீங்க பாத்துக்கலாம் கிளியராட்டு சோ அது மாதிரி கோயம்புத்தில பாக்கும்போது அப்புறம் மீது வளர எல்லாம் பாக்கும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸா சேமா இருக்கு ஸோ இது இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்தந்த காலேஜில் வந்து அதாவது அட்லீஸ்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி அண்ட் எஸ்எம்சி அண்ட் கேஎம்சி இந்த மூணுலேயும் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வந்து இந்த கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் பேஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும் உங்களுடைய மார்க்குக்கும் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா ஸோ லேட்டஸ்ட் கம் டு த டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்னுடைய கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்குன்னா நான் ஏற்கனவே சொல்றீங்க உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து மார்க் கொறைந்த வாய்ப்பு இருக்குது கூட வாய்ப்பு இல்லை சோ கண்டிப்பா நான் இதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கேன் சும்மா பிளஸ்ங்களை வந்து ஒரு சேஃப் இருக்கா போட்டிருக்கேன் நிச்சயமா வந்து ஃபைவ் டு இருக்கும் கண்டிப்பா வந்து கரஸ்பாண்டிங் மார்க் உங்கள் கம்யூனிட்டி மார்க்ல ஃபைவ் டு டென் மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு சோ இன் கேஸ் அப்படி கூடுறதா இருந்தாலும் ஒரு ஒன் ஆர் டூ மார்க்ஸ் அல்லது மார்க்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் மார்க்ஸ் வரைக்கும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அப்படிங்களா ரைட் அவ்வளவுங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து கட் ஆஃப் ஸ்டேட்டஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்டைய கட் ஆஃப் ஸ்டேட்டஸ் தெரியும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கும் நானூற்றி ஐம்பது மார்க் அந்த அதுல தான் வந்து நம்ம இன்கிரீஸ் ஆயிருக்கு அந்த கட் ஆஃப்ல தான் இந்த இந்த உள்ள பெர்ஃபார்மன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும் ரைட்டுங்களா சோ இது வந்து டயர் ஒன் காலேஜ் அப்புறம் நாளை உள்ள வீடியோல வந்து டயர் டூ பத்தி பேசுவோம் ரைட்டுங்களா ஸோ டயர் டூ அண்ட் டயர் த்ரீ அண்ட் டயர் ஃபோர் காலேஜஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் திஸ் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிபிஎஸ்சி கவுன்சிலிங் அப்டேட்ஸ்க்கு வந்து போத் ஸ்டேட் கவுன்சிலும் சரி ஆல் இந்தியா கவுன்சிலும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து ஒரு ஆதென்டிகேட்டட் நான் போடுறேன் வித் ஆல் எவிடென்ஸாக நான் போடுறேன் ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் கீப் யுவர் ஐஸ் ஆன் தேங்க்யூ